ரெண்டின் மேல் ஒரு எம் சக மூன்றின் மேல் ரெண்டு எம் சமன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு ஆறின் மேல் ஐந்து எம் சக மூன்றின் மேல் ஒரு எண் சமன் நாலண்டு இருக்குது. இது வந்து ஒருங்கிணை சமன்பாடு சம்மந்தப்பட்ட கணக்கு தான். ஒருங்கிணை சமன்பாடு கண்டாலே நாங்கள் இது முதலாவது சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடு வைக்கிறோம். நாங்கள் வச்சுட்டு ஏதாவது ஒரு தெரியா கணியத்தை இல்லாமல் பண்ணுவோம். ரெண்டு தெரியாக்கணியும் ரெண்டு சமன்பாடு முக்கியம். அதில் தீர்த்து ஒரு தெரியாக்கணியும் ஒரு சமன்பாடு உருவாக்கணும். ஏதாவது ஒரு வழியில் இல்லாமல் பண்ணணும், இதை இல்லாமல் பண்ணணும் இல்லை இதை இல்லாமல் பண்ணணும். எம்மை இல்லாமல் பண்ணுறதுக்கு நாங்கள் இதையும் இதையும் பெருக்க வேண்டி வரும். எண்ணெய் இல்லாமல் பண்ணுறதுக்கு அதுக்கும் பெருக்கத்தான் வேணும். ஆனால் மூன்றின் மேல் ரெண்டு இருக்குது, மூன்றின் மேல் ஒன்று இருக்குது. இதை ரெண்டால் பிரிக்கணும்ன்றா மூன்றின் மேல் ரெண்டு வந்து அவ இதை வச்சு கொண்டு இதை மட்டும் பிரிக்கும் மூன்று சமன்பாடோட விடவருத்திடலாம். இப்போ என்ன செய்ய போகணும்னா ரெண்டாவது ரெண்டால் பிரிக்க போகிறோம். ரெண்டாவது சமன்பாடு ரெண்டால் பிரிக்க போகிறோம். ஆறின் மேல் அஞ்சு ரெண்டாவது பிரிக்கினா பத்து சக மூன்றின் மேல் ரெண்டு, மூன்றின் மேல் ரெண்டு எண் சமன் நாலு ரெண்டாவது பிரிக்கணும்னா எட்டு. இதை மூன்றாவது சமன்பாடு வைப்போம். இப்போ மூன்றின் மேல் ரெண்டு எண்ணும் மூன்றின் மேல் ரெண்டு எண்ணும் வந்துட்டுது. இந்த சமன்பாடும் இந்த சமன்பாட்டுக்கும் எண்ணுக்குரிய குணகம் சமனாக இருக்குது. ஆகவே இதிலிருந்து இதை கழிப்போம் இல்லை இதிலேருந்து கழிப்போம். எட்டு ஒன்றண்டு இருக்கிறபடியே இதிலேருந்து கழிக்கிறது இலகுவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கணக்கு பார்த்தபடியே வேகமாக போகிறோம். பார்க்கலன்னா மற்ற கணக்கில் பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவதுலேருந்து முதலாவது கழிக்க போகிறோம். மூன்று மேல் ரெண்டு எண்ணிலேருந்து மூன்றின் மேல் ரெண்டு எண் கழிப்பட்டு இல்லாமல் போயிடும். ஆறின் மேல் பத்து கழித்தல் ரெண்டின் மேல் ஒன்று இங்கேயுமேம் இங்கேயுமேம் சமன் சமனுக்கு இந்த பக்கம் எட்டுலேருந்து ஒன்றை கழிக்க போகிறோம். எட்டுலேருந்து ஒன்றை கழிக்க போகிறோம். இப்போ கோமாசி எடுத்து கழிக்க வேண்டியது எனக்கு வேலை. ஆறின் மேல் பத்து எம் கழித்தல் இதை எத்தனை அளவு இருக்க போகிறோம்டா மூன்றாவது பேருக்க போகிறோம். கீழே மேலே மூன்றாவது பிரிக்கணும்னா கீழே மூன்றாவது பிரிக்கணும் ஆறு, மேலே மூன்றாவது பிரிக்கணும் மூன்று எம் சமன் ஏழு பெரு. இதையும் பெருக்கணும்னா அடிகளை சமப்படுத்திட்டு மேலே கழிக்க போகிறோம். ஆறின் மேல் ஆ பத்தில் மூன்று போனால் ஏழு எம் சமன் ஏழு, இதுலேருந்து தெரியுது ஏழையும் ஏழையும் சுருக்கினா எம் சமன் ஆர் ரெண்டு பேர், எம் சமன் எம்முக்குரிய பெருமானம் ஆர் ரெண்டு பேர் இருக்குது. இதை வச்சு ஏதாவது ஒரு சமன்பாடு மூன்று சமன்பாடு எடுத்துருக்கோம்னாங்க, மூன்று சமன்பாடு இருக்குது உங்கள்கிட்ட. இதில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டு எண்ணுக்குரிய பெருமானத்தை காணும். இதுலேயும் பிரதிடலாம் இதுலேயும் பிரதிடலாம் ஏதாவது ஒன்றில் பிரதிடுவோம். நாங்கள் முதலாக சமன்பாட்டிலேயே பிரதிடுவோம். ரெண்டின் மேல் ஒரு எம் சக மூன்றின் மேல் ரெண்டு எண் சமன் ஒன்று, இந்த சமன்பாட்டில் பிரதிடுவோம். எம் சமன் ஆர் ரெண்டு, எம் சமன் எம் சமன் ஆர் ரெண்டு, ஆரை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட இப்போ பிரதியிட போகிறோம். முதலாவது சமன்பாட்டை முதல் எழுதிடுவோம். ஒன்றின் கீழ் ரெண்டு எம் சக ரெண்டின் கீழ் மூன்று எண் சமன் ஒன்று ரெண்டு இருக்குது. இதில் ஒன்றே பிரதியிட போகிறோம். எம்முக்கு பதிலாக ஆறு, ஒன்றின் கீழ் ரெண்டு எம்முக்கு பதிலாக ஆறு சக ரெண்டின் கீழ் மூன்று எண் சமன் ஒன்று. இதை சுருக்கி எண்ணுக்குரிய பெருமானம் கொடுத்தோம்னா சரி இதையும் இதையும் சுருக்கலாம். சுருக்கினோம்டா மூன்று ரெண்டாவது சுருக்கினா ரெண்டின் கீழ் மூன்று எண் சமன் ஒன்று, இந்த மூன்று இந்த பக்கம் வந்தால் காலிப்படும் கழித்தல் மூன்று. கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கலாம், கவனிச்சிங்க வழியோ கவனிச்சிங்கனா விளங்கும். ரெண்டின் கீழ் மூன்று எண் சமன் மறை ரெண்டு, இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே எண்ணுக்குரிய பெருமானம் வந்து மறை மூன்று, எண்ணுக்குரிய பெருமானம் மறை மூன்று. எம்முக்குரிய பிரமாணம் ஆறு, எண்ணுக்குரிய பிரமாணம் மறை மூன்று. இதை நான் கொண்டு பிரதிட்டு பார்க்கலாம். பிரதிட்டால் வளமையானவங்கள் எல்லா கணக்குலையும் பிரதிடுறாங்க. அதே மாதிரி பிரதிட்டோம்னா எங்களுக்கு ரெண்டு சமன்பாடையும் திருப்திப்படுத்திச்சுன்னா நாங்கள் எம்முக்கு கண்டதும் எண்ணுக்கு கண்டதும் சரியென்று அர்த்தம். இப்போ பிரதிடுவோம். எம்முக்கு ஆறு எண்ணுக்கு மறை மூன்று பிரதிட்டு பார்க்கலாம். அதுக்காண்டி இதில் ஒன்று போடக்கூடாது, நாங்கள் வேறொரு தாளில் பிரதிட்டு பார்க்கலாம். இப்போ விளங்குறதுக்காக நான் இதில் பிரதிட்டு பார்க்குறேன். ஆறு ரெண்டாவது பிரிக்கணும்னா மூன்று சக மூன்றை மூன்றாவது பிரிக்கணும்னா மறை ரெண்டு, இங்கே மறை ரெண்டு மூன்று மறை ரெண்டு மூணுலேருந்து ரெண்டை கழித்தா ஒன்று சரியாக வருது. அதேமாதிரி ரெண்டாவது சமன்பாட்டையும் திருப்தி பிரச்சினா நான் கண்டது சரி. எம்முக்கு பதிலாக ஆறு, எண்ணுக்கு பதிலாக மறை மூன்று, இதை சுருக்கணும்னா மறை ஒன்று, இதை சுருக்கணும்னா ஆறாவது சுருக்கினா அஞ்சு, ஐந்துலேருந்து ஒன்றை கழித்தா நாலு. அவை ரெண்டு சமன்பாட்டையும் திருப்திப்படுத்துகிறபடிய எம்முக்குரிய பிரமாணம் ஆறு தான், எண்ணுக்குரிய பிரமாணம் மறை மூன்று தான். இதில் பிரதிடக்கூடாது வேணும்னா ரஃபாக பிரதிட்டு பார்க்கலாம்.
வேற ஒரு தாளில் இதில் வந்து பிரதிடக்கூடாது. நான் விளக்கத்துக்காக வேண்டி இதில் பிரதிட்டு காட்டுற நாங்கள் செய்தது சரிதானண்டு. எமுக்குரிய பிரமாணம் 6, எண்ணுக்குரிய பிரமாணம் மறை 3. அதை நாங்கள் எழுதிட்டால் செய்யும் 6 எண் மறை 3. அவ்வளோதான். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற காணொலிகள் பார்க்க தொடர்ச்சியாக வேறுபட்ட காணொலிகளோடு சந்திப்போம். இல்லை எது சம்மந்தமான காணொலிகள் வேணும் என்றாலும் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, நாங்கள் அது சம்மந்தமான காணொலிகளோடு சந்திப்போம் விரைவில். இதுக்குரிய விட வந்து 6 மறை 3. இதே மாதிரி வேறுபட்ட வினாவோடு விரைவில் சந்திப்போம். நன்றி.